இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். அறிஞர், ஒருங்கிணைப்பாளர், பனங்காட்டுப்படை கட்சி. தமிழ் திரைப்பட நடிகை விஜயலட்சுமி அவர்களின் கவனத்திற்கு, கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சீமான் அவர்களை குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை கூறி வீடியோ பதிவிட்டு வந்து கொண்டிருந்தீர்கள். இதை அனைவரும் அறிவோம். அதே வேளையில் நேற்று தாங்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவில் அண்ணன் சீமான் அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தும் விதமாக பல முறை தகாத வார்த்தைகளை கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டதை இந்த நேரத்தில் வன்மையாக உங்களை கண்டிக்கிறோம். ஏனென்று கூறினால், பெண்களுக்கு எப்பொழுதுமே மரியாதையை கொடுப்பவர்கள் நாங்கள். பெண்களின் உரிமைக்காகவும் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் எப்பொழுதுமே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். அதே வேளையில் பெண்ணாக பிறந்தால் சமூக வலைதளங்களை எப்படி வேண்டுமானாலும் தவறாக பயன்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு தாங்கள் தொடர்ந்து தேவையில்லாத தகாத வார்த்தைகள் மூலம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை யாராலும் பொறுத்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். சீமானண்ணன் அவர்களும் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவெங்கும் வாழக்கூடிய தமிழர்களும் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுமே ஒப்பற்ற ஒரு தலைவனாய் தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நாளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அண்ணன் சீமான் அவர்களால் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன். அவர்களை தாங்கள் தொடர்ந்து தவறான முறையில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் காவல்துறையில் புகார் அளியுங்கள். அவர்கள் சட்டப்படி சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளட்டும். இல்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்கள். நீதிமன்றம் உங்களுக்கு நீதியை வழங்கட்டும், அதுதான் முறையாக இருக்கும். அதை விடுத்து சமூக வலைதளங்கள் இருக்கிறது, அதில் என்ன வேண்டுமானாலும் தகாத வார்த்தைகளால் நீங்கள் பேசினால் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எனது ரத்தம், எனது அன்பு சகோதரர், மறந்துவிட வேண்டாம். அவருடைய தாயாரை நீங்கள் பழித்து பேசுவது என்னுடைய தாயாரை பழித்து பேசுவதற்கு சமம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு பெற்ற தாயை நீங்கள் தகாத வார்த்தைகளை கூறும்போது எந்த ஒரு ஆண்மகனும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஒரு பெண்ணாக பிறந்து கொண்டு ஒரு பெண்ணை நீங்கள் பழித்து பேசலாமா? உங்கள் தாயாரை இப்படி ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறார்களே என்று கூறி நாங்கள் உங்கள் தாயாரை பழித்து பேசினால் அது எப்படி மனவேதனையை உங்களுக்கு தரும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், ஏன் அனைத்து சக மனிதனுக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்தந்த பிரச்சனைகளில் யாரும் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. உங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் உள்ளே நுழைந்து என்ன நடந்தது என்று கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் பொது தளத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு பொறுப்புமிக்க நடிகையாக இருந்து கொண்டு இது போன்ற ஒரு அரசியல் தலைவரை, ஒரு ஆளுமை மிக்க ஆண்மகனை தரங்கட்ட தகாத வார்த்தைகளால் நீங்கள் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் அவரது தாயாரை இழி சொல்லும் விதமாக தகாத வார்த்தைகளை பல முறை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்பட நடிகையாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களை நீங்கள் உங்கள் நாவினை அடக்குங்கள், இல்லை என்றால் உங்கள் நாக்கை
அறுத்தறியக்கூடிய சூழல் வரும் என்பதை எச்சரிக்கையாகவே இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். பீப் சாங் என்று ஒரு சாங்கை ஒரு நடிகர் பாடியதற்கு கொதித்தெழுந்த மாத சங்கங்கள், இது போன்ற ஒரு ஆண்மகனை தகாத வார்த்தைகளால், அதுவும் அவருடைய தாயாரை விமர்சித்த இந்த பெண்ணினை ஏன் மாத சங்கங்களும் பெண்கள் அமைப்பும் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள்? பெண்களுக்கு ஒரு நீதி, ஆண்களுக்கு ஒரு நீதியா? எதுவாக இருந்தாலும் உண்மையிலேயே அவர் மீது தவறு இருந்தால் நீங்கள் சட்டத்தை நாடுங்கள், சட்டம் அவரை தண்டிக்கட்டும். சமூக வலைதளங்கள் இருக்கிறது என்பதற்காக வேண்டும் என்று என்ன வேணாலும் கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு நீங்கள் பேசினால் பொறுத்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் சராசரி மனிதர்கள் அல்ல. எங்களுக்கும் ரத்தம் ஓடுகிறது என்பதை தெளிவாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே திரைப்பட நடிகை விஜயலட்சுமி அவர்கள், நாவினை அடக்குங்கள், இல்லை என்றால் நாக்கை அறுத்தறியக்கூடிய சூழல் உண்டாகும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.